வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் தமிழ் மிஸ் பேசுகிறேன். இயல் 3 விரிவானம் கப்பலோட்டிய தமிழை தான் நம்ம பார்க்க போகிற பகுதி. தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி அந்நாளில் எந்நாட்டம் அறிந்த துறைமுக நகரம். துறைமுகம் என்பது ஏற்றுமதி இறக்குமதி வியாபார நடைபெறும் இடம்தான். அந்நகரின் பெருமை தம் பெருமையாக்கி கொண்டவர் சிதம்பரனார். அவர் தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டை. இந்திய கடலாட்சி எமது என கருது இறுதி மாதிருந்த மாந்திருந்த ஆங்கிலேயர் பொறிக்கலங்கி நெறிமயங்கி கப்பலொட்டிய தமிழர் சிதம்பரனார். ஆங்கிலேயர்களால் ரொம்ப ரொம்ப பயந்தாங்க ஒரு முழக்கத்துக்கு. அது சிதம்பரனாரோட முழக்கத்துக்கு தான். அவரோட சுதந்திர உணர்ச்சியை ஊட்டியதற்காக அவரை சிறை கோட்டத்தில் மாட்டி மகிழ்ந்தது ஆங்கில அரசாங்கம். சிறைவாசம் தீர்ந்த பின்னர் தூத்துக்குடிக்கு திரும்பினார் சிதம்பரனார். ஒரு நாள் மாலை பொழுது துறைமுகத்தில் அருகே உளவலாக சென்றார். பழைய நினைவுகள் எல்லாம் அவர் மனதில் படர்ந்தன. அக்கடற்கரை நின்று அவர் பேசியதான் என்ன பேசியிருப்பார், இதோ அவர் வாயிலே கேட்போம். அடுத்த பகுதி நூல் வழி இரா பி சேது தமிழறிஞர் எழுத்தாளர் உலகறிஞர் மேடை பேச்சார் என பன்முக திறன் பெற்றவர். இவரை சொல்லின் செல்வர், அதாவது அவர் சொல்ல தேர்ந்தவர், பிழை இல்லாமல் பேசல, போற்றுபவர். செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரநடை கொண்டு வந்தவர் இவரே. அதாவது செயலுக்கு தான் எதுகை மோனை, ஆனால் உரநடைக்கும் இவர் கொண்டு வந்திருக்காரு. இவர் தமிழின்பம் என்னும் நூல் இந்திய ஆங்கில சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூலாகும். ஆற்றங்கரையிலே கடற்கரையிலே தமிழ் விருது, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். வாவு சிதம்பரனால் பேசுவதாக அமைந்த நம் பாடப்பகுதி கடற்கரை நிலை என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. தென்னாட்டு துறைமுகமே, 300 ஆண்டுகளாய் நீயே இம்முத்துக்குறை கரையில் முதன்மை பெற்று விளங்கிறாய். அதாவது தென்னாட்டுன்னா தென்மேற்கு, இங்கே நீந்தான் எத்தனை 300 ஆண்டுகளாக நீந்தான் முத்துக்கரை முதன்மையாக விளங்குகிறாய். கொற்கை பெருந்துரையின் வழி தோன்ற நீ என்று உணர்ந்து உன்னை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஆயினும் அக்கால துறைமுகத்தின் மாட்சியும் இக்காலத்து காணும் காட்சியும் நினைத்து பார்க்கும்போது நெஞ்சமே குமுறுகின்றது. பார் அந்த கொற்கை துறைமுகத்தில் பாண்டியனுடைய மீன் கொடி உயர்ந்து பறந்தது. கொற்கை கடல் முத்துவளம் கொழித்தது. பழங்குடிகளாகிய பரதவ மரக்கல வணிகத்தால் வளம் பெற்றிருந்தது. மாட மாளிகையில் வாழ்ந்தார்கள். இது சென்ற காலம் சிறப்பு. இன்று மீன் கொடி எங்கே? ஆங்கில நாட்டு கொடி என்றோ இங்கு பறக்கின்றது. பரங்கியல் கப்பல் என்றோ எங்கும் பறந்து திரிகின்றது. கொள்ளை லாபம் அடைக்கிற வெள்ளைய கப்பலில் கூலி வேலை செய்கிற நம் நாட்டு மக்கள் சொந்த நாட்டிலே வந்தவர்க்கு அடிமை செய்து வயிறு வளர்ப்பது ஒரு வாழ்வாகுமா? வசை மொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று வாய்மொழியை மறக்கலாமா? வளம் மார்ந்த துறைமுகமே, இந்த வசை ஒழிப்பதற்காக இந்நகரில் சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்று. பாரத நாட்டு செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள். பழங்கால பாண்டியரை போல் மதுரை மாநகரே தமிழ்ச்சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கிய பாண்டித்துறையார் அக்கம்பெனியின் தலைவர் ஆயினார். அதன் செயலாளராக அமைந்து பணி செய்யும் பேரும் என கிடைத்தது. கம்பெனியர் வாங்கிய சுதேசி கப்பல் உள்துறைமுகத்தை வந்தடைந்தது. வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அக்கப்பல் இங்கிருந்து கொழும்புத்துறையை நோக்கி புறப்பட்ட நாளில் இன்பவெல்லம் என் உள்ளத்திலே பொங்கி எழுந்தது. கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. வாணிக மாமணியே அன்று முதல் சுதேசி வாணிகம் வளர தொடங்கியது. வெள்ளையனை இதை பார்த்தோன்னு என்ன பண்ணுறான், அவனுக்கு வாணிகம் தளர்ந்தது. அவன் உள்ளம் மனசில் எரிஞ்சு வெறுக்கத்தக்க சூழ்ச்சியை நயவஞ்சகமாக செய்ய ஆரம்பிக்கிறான். அன்னார் கையால் தலைப்பட்டன. சுதேசி கம்பெனி வேலையின்றும் நான் விலகி கொண்டால் 100,000 ரூபாய் கையடக்கம் தருவதாக, கையடக்கனா லஞ்சம் தரும், மறைமுகமாக கூறினார். எனக்கு உற்ற துணையாக நின்று ஊக்கம் தந்த நண்பர்களை பலவாறு பயமுறுத்தின. இவையெல்லாம் பயனற்று ஒளிந்த நிலையில் அடக்குமுறை கையாள கருதி அரசாங்கத்தின் உதவியை நாடினார். பரங்கிய ஆளும் துறையே ஆங்கில அரசாங்கம் சர்வ வல்லமை உடையது என்றும் அதை அசைக்க எவராலும் ஆகாது என்றும் அப்போது பொதுமக்கள் எண்ணியிருந்தார்கள். அதனால் அடிமைத்தனம் நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமாக இந்நாட்டு மக்களிடையே வளரத் தொடங்கியது.
துறைத்தனத்தார் என சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் சார் சென்று சலாமிட்டு புத்தி புத்தி என்று வாயை பொத்தி சரி சரி என சம்மதித்து தாளம் போடும் போலி அறிஞர்கள் பட்டங்களும் பதவிகளும் பெற்று உயர்ந்தார்கள். அதாவது எதிர்க்கிறவங்க எதிர்த்து காயம்பட்டு இறந்தார்கள். சில சலாம் போடுவாங்க இல்லையா, சலாம் போட்டு பதவி உயர்வு அடைந்தவர்களும் இருந்திருக்காங்க. அதை தான் சொல்கிறாங்க. அரசாங்கம் ஆட்டிவித்தால் அப்பதமைகள் ஆடும், எப்போது அரசு வாழ்க என்று பாடும். இத்தகைய சூழ்நிலை எழுந்து சுதந்திர நாதம் வந்தே மாதரம் என்று சுதந்திர மந்திரம் வங்க நாட்டில் பிறந்தது. காட்டுக்கணல் போல் எங்கும் பரவிற்று சுதந்திர என்ற பிறப்புரிமை. அதை அடைந்தே தீர்வேன் என்று வடநாட்டிலே மார்த்தட்டி நின்ற மராட்டிய வீரர் ஒருவர். அவரே பாரத நாட்டு போற்றும் பால கங்காதர திலகர். தென்னாட்டிலே தோன்றினார் நாவீருடைய நண்பர் பாரதியார். அவர் அஞ்சாத நெஞ்சினார். இங்கே பாரதியார்னா அங்கே மேற்கே பால கங்காதர திலகர். செச்சொக்கவை வந்தே மாதிரி என்போம், எங்கள் மாநில தாயை வணங்கும் என்போம் என்று அழகிய பாட்டு இசைத்து நாட்டிலே ஆர்வத்தை தட்டி எழுப்பினர். புதுமை கண்ட துறைமுகமே அந்நாளில் வந்தே மாதரம் என்றால் வந்தது தொல்லை என் அந்த வாசகத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசாங்கம் கருதிற்று. பொது கூட்டங்களில் தொழிலாளர் கூட்டங்களில் நான் பேசும்போது வந்தே மாதரத்தை அழுத்தமாக சொல்வதே வழக்கம். இதில் ஒரு தெரிந்து கொள்கின்ற ஒரு பகுதி இருக்கு. சிதம்பரனார் பிரசங்கத்தை பாரதியார் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும். சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை, அதனால் 14 28 ஆண்டுகள் வழங்கிய நீதிபதி பின்கேவின் கூற்று. அடுத்த பகுதி இதோட தொடர்ச்சி. வந்தே மாதத்தை அழுத்தமாக சொல்வதை வழக்கத்தை அதை கேட்டு நாட்டு மக்கள் ஊக்கமுற்றார்கள், உணர்ச்சி பெற்றார்கள். உள்ளத்தை சொன்னால் கள்ளமுடையவர்கள் உள்ளம் எரியுமல்லவா, எரிவுற்ற அரசாங்கமே என்னை எதிரியாக கருதிற்று என்பது பல வகையான குற்றம் சாட்டிற்று. நாட்டின் அமைதியை நான் கெடுத்தேனாம், நல்ல முதலாளிமாருக்கு தொல்லை கொடுத்தேனாம், வெள்ளையர் மீது வெறுப்பை ஊட்டினேனாம், வீர சுதந்திரம் பெற வழி காட்டினாம். சிறையில் சிதம்பரனார் இழுத்த செக்கு இங்கு படமாக கொடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளையர் கோற்றிலே இக்குற்ற விசாரணைக்கு விறுவிறுப்பாக நடந்தது. அது வேகமாக இரட்டை தீவாந்திர தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது. அப்பில் கோர்ட்டிலே சிறை தண்டனை மாறிற்று. அத்தீர்ப்பு 6 கோவை சிறையிலும் கண்ணூர் சிறையிலும் கொடும் பணி செய்து என் உடல் சலித்தது. அது கல்லாலான செக்கு இழுக்க சொல்லியிருக்கான். ஆயினும் உள்ளம் ஒரு நாளும் தளரவில்லை. சிறைச்சாலை தவச்சாலையாக நான் கருதினேன். கைவருந்த மெய்வருந்த செய்த பணிகள் எல்லாம் தாய்நாட்டின் விடுதலைக்காக புரிந்த அருந்தம் என்று எண்ணி உள்ளம் மகிழ்ந்தேன். செல்வ செழுந்துரையே, சிறைச்சாலையில் என்னை கண்காணிக்காதவர் பலர், கடுமணி இட்டவர் பலர். அவரை நானும் என்னாலும் வெறுத்ததில்லை. ஆனால் முறைத்தவரின் நடந்தவர்களை எதிர்த்தேன். வரைத்தவறி பேசியவர்களை வாயால் அடக்கினேன். ஒரு நாள் மாழை பொழுது உடல் நலிந்து உள்ளம் தளர்ந்து சிறை கூடத்தை உட்கார்ந்திருந்தேன். அருகே வந்தான் ஒரு ஜெயிலர். அதிகாரத்துறையில் நீட்டி நிமித்தி நின்று கொண்டு எனக்கு சில புத்திமதிகளை சொல்ல தொடங்கினான். அப்போது என் மனதில் கோபம் பொங்கி எழுந்தது. அடே மடையா, நீயா எனக்கு புத்தி சொல்பவன், மூடு வாயை. உன் அப்பனுக்கும் புத்தி செல்வேன் நான், உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் புத்தி செல்வேன் நான் என்று வேகமுறை பேசினேன். மானம் எழுந்து வாயிலிருந்து மறைந்தான் ஜெய். அதாவது அவன் பேச வார்த்தை இல்லை, மறைந்தான் ஜெயில. தமிழ பெருந்துறையே, உன் தாழ்விலும் வாழ்விலும் எந்த நாளிலும் என் தமிழ் தாயை நான் மறந்தறியேன். இந்த நகரத்தில் வக்கீல் வேலை பார்த்து வளமுற்று வாழ்வந்த நாளில் வள்ளல் பாண்டித்துறையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றேன். அதனால்தான் நான் அடைந்த நன்மை ஒரு அளவில்லை. சிறைச்சாலை செக்கிழித்த உயரத்தை மாற்றியது. என் செந்தமிழன்றோ கைத்தோல் உரிய
கடும்பனை புரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கண்ணை தமிழன்றோ. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். இந்நிலையை கற்று இன்னல்களெல்லாம் வென்றேன். ஆங்கில மொழியின் ஆலன் என்பவை இயற்றிய ஆய்வு நூல்கை ஒன்றையும் மனம் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தேன். உயர்ந்த நூல்கள் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யரவும் மெய்யரம் என்ற சிறு நூல்களை இயற்றினேன். அதாவது ஒரு நாட்டு பறைசாற்றுவதும் ஒரு பண்பாடு முக்கியமான செயல்களை பறைசாற்றுவது இளைஞர்கள் மனதில் விதைத்தால் தான் அது உடனே வேர் கொண்டு எழும். அதை அவர் அழகாக செஞ்சிருக்காரு. இவற்றை என் தமிழ்தாயின் திருவடியில் கையுறையாக வைத்தேன். சிறையிலிருந்து இயற்றிய நூல்களையும் உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு செந்தமிழ்தாயின் திருவருளை வேண்டுகிறேன். வருங்கால பெருவாழ்வே, காலம் கடிது சென்றது, என் சிறை வாழ்வு முடிந்தது, இந்நகரை வந்தடைந்து என் அருமை குழந்தைகளை கண்டு ஆனந்தம் உற்றேன். ஆயினும் என் ஆசை குழந்தை தேச கப்பலை துறை காணாது ஆறா துயருற்றேன், பட்ட பாடலாம் பயனற்று போயிற்றே என்று பரித்தவித்தேன். என்று வருமோ நற்காலம் என்று ஏங்கினேன். இன்று இல்லாவிட்டாலும் எந்தேனும் சுதந்திர வந்தே தீரும். வீர சுதந்திர வெள்ளம் புறப்பட்டு விட்டது. அதை தடுத்து நிறுத்த யாராலும் ஆகுமோ பாரத நாட்டிலே? பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் என்னாலோ என்று உருக்கமாக பேசி கடற்கரை விட்டு அகன்றார் வீர சிதம்பனார். இதன் மூலியமாக நாம் நம் நாட்டு பற்றையும் நமக்காக முன்னோர்கள் செய்த தியாகத்தையும் இந்த பாடத்து மூலமாக நம்ம அறிகிறோம். மாணவர்களே, இந்த பாடம் உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.